வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மி ஆண்டியப்பன். வெல்கம் டு ஆதன் தமிழ். ஆதன் கிளினிக் ஷோக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக் பெயின். இந்த பேக் பெயின்ன்றது எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமாக இல்லாமல் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக எடுத்துக்கிறாங்க. பேக் பெயின் நிறைய காரணங்கள்னால வருது. ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான பேக் பெயின் வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி கால்சியம் டிஃபிஷியன்சினாலேயே நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை பார்த்தா அது வந்து பேக் டிஸ்கம்ஃபர்ட்டு. அந்த அவ்வளோ நேரம் உட்கார்றதுக்கு அந்த பாஸ்டருக்கு அந்த பேக்குக்கு வந்து அந்த சப்போர்ட் இல்லை. நமக்கு ரொம்ப வீக்காக இருக்கிற இடம் அந்த ஸ்பைனல் கார்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து. இந்த கழுத்து வந்து நம்ம தலையை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை இவ்வளோ பெரிய இந்த 1.5 kg இந்த மூளையை வந்து ஹோல்ட் பண்ணுறதே வந்து இந்த கழுத்து எலும்பு தான். இதுக்கு வந்து நம்ம எந்த சப்போர்ட்டும் இல்லை, இதுக்கு வந்து ஒன்லி மசில் சப்போர்ட்டு தான். அதே மாதிரி வந்து இந்த இடுப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த L4 L5 இந்த ரெண்டு எலும்பும் வந்து நமக்கு ஒரு சைடில் எந்த ஒரு இதுவும் இல்லை, மசில்ஸ் மட்டும்தான் அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. மற்றபடி நீங்கள் இந்த தொராசிக் போனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்ஸு வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. நம்ம இந்த கழுத்து, இந்த லோயர் பேக், இது வந்து நம்ம எப்போவுமே டேக் கேர் பண்ணுறது இல்லை. அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி, அதே மாதிரி இந்த கால்சியம், ஒரு 40 வயசுக்கு மேலே ஆனால் தான் முன்னாடிலாம் டீஜெனரேஷன், நம்ம உடம்பு வந்து ஒரு வயசு வரைக்கும் க்ரோத் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டீஜெனரேட் ஆகும், வயசாக நமக்கு வந்து டீஜெனரேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் முன்னாடி நம்ம அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசில் தான் அதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அது ஒரு 40-45 போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 18-20 வயசுலேயே எல்லாருக்குமே வந்து இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வெயிலில் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகாததுனால, சன்னில் போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகாததுனால போனுக்கு தேவையான விட்டமின் டி வந்து கிடைக்கிறதில்ல. இந்த விட்டமின் டியில் இருக்கக்கூடிய ரிசெப்டார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே தேவையோ அந்தந்த இடத்துல வந்து வைக்கும். ஸோ இந்த விட்டமின் டியே இல்லைன்னா கால்சியம் வந்து பாடியில் அப்சர்வ் ஆகவே ஆகாது. அதுக்கு நீங்கள் மெடிசின்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடியது இந்த பேக் பெயின் தான். ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து நமக்கு பேக் பெயின் தான் காட்டும். இந்த பேக் பெயின் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஜெல் அப்ளை பண்ணுவோம், நான் ஒரு தைலத்தை அப்ளை பண்ணுவோம், இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்போதைக்கு ஒரு ஒரு பெயின் கில்லர் போடுவோம், டெம்பரரியாக அதை போட்டு அப்படியே சரி பண்ணிடுவோம். இந்த பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், காலில் வலி காட்டும். இந்த பேக் பெயின் வந்து போய் ஏதாவது நர்வ்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணுது, போய் மசிலை போய் டிஸ்டர்ப் பண்ணுது, இல்லை ரொம்ப வீக் ஆகுது பேக் அப்படிங்கிறப்போ காலில் வலி வரும். அப்போ தான் நம்ம போய் டாக்டரே போய் பார்ப்போம், இல்லை அப்போ தான் நம்ம போய் ஒரு வைத்திய முறைக்கே போய் பார்ப்போம், அப்போ போய் நம்ம போய் எக்ஸசைஸ் போய் பண்ணுவோம். இந்த காலில் வலி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கால் வலிக்கு தான் வைத்தியம் பார்ப்போமே தவிர முதுகு வலிக்கு, முதுகுக்கு முதுகுலேருந்து தான் அந்த பிரச்சனை வந்திருக்குன்றதே நமக்கு வந்து தெரியாது. ஜென்ரலாக இந்த பேக் பெயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 ப்ராப்ளம் தான் வரும். ஒன்று பேக் டிஸ்கம்ஃபர்ட், இன்னொன்று டிஸ்க்கு ப்ரொலாப்ஸு, இன்னொன்று டிஸ்க்கு கம்ப்ரெஷன். இந்த 3 தான். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சிம்டமே காட்டுறது உங்களுக்கு பெயின் தான். ஸோ இந்த பெயின் வரும்போதே இந்த பேக்கை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். ஜென்ரலாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த பெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணி உங்கள் பேக்கை இன்னும் ஃபர்தராக மோசமாகாமல் பார்த்துக்கிறதுக்கான பயிற்சியை தான் வந்து இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பேக் பெயின்னு உங்களுக்கு, எனக்கு பேக்கில் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ரொம்ப நேரம் உட்காந்தா என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்றவங்க, இந்த பெயினை குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சியை வந்து பண்ணலாம். பெயினை குறைச்சா மட்டும் போகாது, பெயின் வந்து இன்னும் ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கணும், பேக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் பேக் பெயின் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது எப்போ வேணால் திருப்பி வரலாம். அந்த டைம் பேக் பெயின் வர்ற டைம் மட்டும் சிலர் வந்து அந்த பயிற்சியை பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, அப்படி செய்யக்கூடாது. அதை டெய்லியுமே வந்து ரொட்டீனாக இதை பயிற்சி மாதிரி, இப்போ நான் உட்காந்துருக்க போஸ் வந்து வஜ்ராசனம். இந்த போஸில் நிறைய பேரால் உட்கார முடியாது, கால் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதனால உட்கார முடியாது. கீழே நல்லா உட்காரவங்களால இந்த பயிற்சியில் உட்கார முடியும். ஆக்சுவலி இந்த போஸில் உட்காரும் போதே உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வந்து இருக்காது. ப்ளஸ் வஜ்ராசனம் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி. கேட் போஸ், இந்த நாய் பூனை இந்த 4 காலில் நடக்கக்கூடிய மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அதோட பேக்கை வந்து வளைச்சி கொடுக்கும்.
அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். கையை வந்து எக்ஸாக்டாக ஷோல்டர் லெவலுக்கு நேராக வைக்கணும். எந்த டைப் ஆஃப் பேக் பெயினாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ரொலாப்ஸு, கம்ப்ரெஷனு, எனக்கு எலும்பு தேஞ்சிருக்கு, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இதை பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், பெயின் வந்து கண்டிப்பாக குறையும். பெயின் இருக்கும் போது இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பெயின் குறையும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தலையை நல்லா மேலே பார்க்கும்போது முதுகு நல்லா கீழே இறக்கணும். நார்மல் பிரீதிங்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தலையை உள்ள மடக்கும் போது நல்லா முதுக அப்படியே மேலே தூக்கணும். இந்த ஸ்பைனல் கார்டை அப்படி ஒரு பேக்வர்ட் பெண்டு, ஒரு ஃபார்வர்ட் பெண்ட். இப்போ நம்ம பண்ணுறது ஸ்பைனல் கார்டை அப்படியே பேக்வர்ட் பெண்ட் பண்ணுறோம். ஸ்பைனல் கார்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஸ்பைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே நமக்கு வராது. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா அப்டமனை டக்கின் பண்ணி அப்படி எக்குனீங்கன்னா இந்த ஸ்பைன் ஸ்ட்ரெச் ஆகுறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு 3-5 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இது பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து அக்ரவேட் ஆக போகிறது கிடையாது. காலை நல்லா முன்னாடி அகலமாக வச்சுக்கணும், கையை அப்படி வச்சுக்கணும். கையை அப்படி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் ஏரியா வந்து நல்லா டில்ட் ஆயிரும், இந்த லோயர் பேக்குக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடைக்கும். இந்த பாஸ்டர் டிஸ்க் ப்ரொலாப்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி. அந்த ப்ரொலாப்ஸ் ஆன அந்த டிஸ்க் வந்து இன்னும் நகர்ந்து நமக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். பேக் பெயினாலேயே நம்மளோட பாஸ்டரே வந்து மாறிடும். நம்ம உட்கார்ற பாஸ்டர்லேருந்து படுக்கிற பாஸ்டர் எல்லாமே வந்து மாறிடும். ஸோ அதுக்கு இந்த பாஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஸ்ட்ரெச்சிங் ஆசனாஸ் தான். லோயர் அந்த L4-L5 சப்போர்ட் பண்ணுறதுக்கான உள்ள பயிற்சி. இப்படி நம்ம பேக் பெயினுக்கு பேக்வர்ட் பெண்டிங் மட்டும் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேக்வர்ட் பெண்டிங் மட்டுமே பண்ணாதீங்க. ஒரு 4 தடவை பேக்வர்ட் பெண்டிங் பண்ணால் 1 தடவை ஃபார்வர்ட் பெண்டிங்கும் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த வஜ்ராசனத்தில் உட்காந்தே நல்லா இதை ஒரு தடவை ஸ்ட்ரெச் பண்ணி விட்ருங்க. கேட் போஸ்லேருந்து அப்படியே நம்ம டவுன்வர்ட் டாக், காலை நல்லா ஃப்ளாட்டாக இதில் பிளேஸ் பண்ணணும். காலை ஃப்ளாட்டாக பிளேஸ் பண்ணும்போது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். காயும் காலும் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாடியை இப்படி இன்வர்டாக மூவ் பண்ணணும். அந்த ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு ட்ராக்ஷன் போட்ட எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ப்ரீத் அவுட் பண்ணி பண்ணி இதை பண்ணுங்க. இது ஃபார்வர்ட் பெண்டிங்லேயே வராது, இது வந்து ஸ்ட்ரெச்சிங்கில் தான் வரும்.
நின்றுட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள். இந்த நின்றுட்டு பண்ணுறதுனால அந்த பேக் பெயின்னால் வரக்கூடிய அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸு நர்வ்ஸையும் சேர்த்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். காலை வந்து எக்ஸாக்டாக ஹிப் லெவலுக்கு நேராக வச்சுக்கணும். கை அப்படி பர்பண்டிகுலராக உங்களோட ஷோல்டர் லெவலுக்கு நேராக வச்சுட்டு அப்படியே பர்பண்டிகுலராக பேக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே பெண்ட் பண்ணணும். இந்த பாஸ்டரில் நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அந்த பர்பண்டிகுலராக நம்ம நிற்கும் போது அந்த பாஸ்டரில் ஹோல்ட் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களோட பேக் மசில்ஸ் வந்து ஹோல்ட் அந்த போனை வந்து ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த பாஸ்டரில் நிற்க முடியும். நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த பாஸ்டர் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி குனிஞ்சு பண்ணும் போது உங்களோட அப்டாமினல் மசில்ஸும் வந்து இதில் வந்து டைட்டன் ஆகும். அதே மாதிரி உங்களோட பேக் மசில்ஸையும் வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக ஹோல்ட் பண்ண முடியும். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், 10. பேக் பெயின் எனக்கு வரவே கூடாது, பேக்னால டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது, ஸ்பைனல் கார்டில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத பண்ணுங்க. அப்படியே லைட்டாக பேக்வர்ட் பெண்டு, ஃபார்வர்ட், முதுகெலும முன்னையும் பின்னையும் வளைச்சிட்டீங்க அப்படின்னா முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வந்து வராது. எத்தனை பேரால இப்படி குடிஞ்சு காலை தொட முடியும்? தொட முடியாது. ஸோ கை வந்து தரையில் தொடணும். காலையில் எந்திரிச்ச உடனே இதை நீங்கள் அப்படி ஃபாஸ்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டமே வந்து பேலன்ஸ் ஆகும். முதுகெலும்ப வளைக்க வளைக்க பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கேஸ் வந்து வெளியேறும். கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி. காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கணும். காலை ஒரு பக்கமாக திருப்பிக்கணும். கையை நல்லா அப்படி ஊனிட்டு பேக்கை நல்லா ஒரு ஸ்ட்ரெச். அப்படியே ஹோல்டு. ஷோல்டர்லேருந்து அந்த ஹிப்பு போன், பெல்விக் போன் வரைக்கும் அந்த சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். இந்த இன்னைக்கு இந்த பேக் பெயின்காக நம்ம பார்த்த பயிற்சிகள் வந்து ஜென்ரலாக பேக் பெயின் எந்த எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, பேக்கை நான் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும், பேக் போன் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறவங்க இதை பண்ணலாம். மற்றபடி சின்ன சின்னதாக ப்ரொலாப்ஸ் இருக்கிறவங்களும் சரி, டிஸ்க் கம்ப்ரெஷன் இருக்கிறவங்களும் சரி, இந்த பயிற்சி வந்து பண்ணலாம். உங்கள் பிரச்சனை வந்து அக்ரவேட் ஆகாது. மற்றபடி இதனால் நிறைய சஃபர் ஆகிறவங்க ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுங்கள். பண்ணும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சரியாயிக்கலாம். அதாவது நீங்கள் பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே அதை வந்து நீங்கள் யோகா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போன்ஸுக்கும் சரி அந்த மசில்ஸுக்கும் சரி உங்களோட ஸ்ட்ரக்சரோட ஃப்ரேமும் சரி மாறவே மாறாது. ஆனால் அந்த பேக் பெயினை விட்டு விட்டு நீங்கள் அதுக்கு ரொம்ப பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ பாடி அதுக்கே வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதை பார்த்து பண்ணுங்கள். பண்ணும் போது பெயின் நல்லாயிருக்கும், பெயின் நல்லா இருக்கேன்னு விட்டுறாதீங்க. ஃபர்தராக இதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ் இருக்குது, அதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ.